மதுரையை பொறுத்தளவுக்கு வடகிழக்கு பருவமழை தொடக்கத்திற்கு முன்னதாகவே கடந்த 3 நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. மதுரை மாநகர் மட்டுமல்லாது புறநகர் பகுதியிலும் கனமழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் மழைநீரானது தேங்கி இருக்கிறது. இந்நிலையில் வந்து பயணி ஒருவர் ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்கிறார். நேற்றைய முன்தினம் இரவு 11 மணி அளவில் எடுக்கப்பட்ட வீடியோ காட்சியாக இது தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது 1வது நடைமேடையிலேயே மேற்கூரையிலிருந்து தண்ணீர் வந்து அருவி போல கொட்டக்கூடிய ஒரு காட்சிகள் தான் தற்போது வீடியோவில் வெளியாகியிருக்கிறது. அதாவது 1வது நடைமேடையிலே இருக்கக்கூடிய மேற்கூரையில் சேதமடைந்திருக்கும் காரணத்தினாலே அந்த தண்ணீரானது உள்புறமாக வெளியே கொட்டுவதற்கு பதிலாக உள்புறமாக பயணிகள் அமரக்கூடிய இருக்கையின் மேலாக அது அருவி போல கொட்டுகிறது. இதனால் பயணிகள் வந்து அந்த இடத்தில் அமர முடியாமல் அந்த ஓரத்தில் நின்று ரயில் நிலைய பயணத்தை தொடர வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். இது குறித்து ரயில்வே நிர்வாகத்திற்கு தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் அந்த சேதமடைந்த பகுதிகளை சீரமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது அந்த மேற்கூரை என்பது மதுரை ரயில் நிலையத்தை பொறுத்தளவுக்கு 8 நடைமேடைகள் இருக்கிறது. 8 நடைமேடைகளிலும் ஹாஸ்பிட்டல் ஸ்ட்ரீட் மூலமாக மேற்கூரைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மிக பல ஆண்டுகளுக்கு முன்னதாக அமைக்கப்பட்டிருக்கிறது காரணமாகவே அனைத்தும் தற்போது சேதமடைந்திருக்கின்றன. சேதமடைந்த மேற்கூரைகளை மாற்றுவதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த 1வது நடைமேடைகள் தான் அதிக ரயில்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு நடைமேடையாக இருக்கிறது. நாளொன்றுக்கு வந்து ஏறத்தாழ 30க்கும் மேற்பட்ட ரயில்கள் அந்த 1வது நடைமேடையில் இருந்துதான் வெளியூர்களுக்கு புறப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆகவே உடனடியாக அந்த மேற்கூரைகளை சரி செய்து தண்ணீர் ஆது உள்ளே வராமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். சிவப்பிரியா. We'll be right back.